அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் நான்கு வாழ்வியல் கணிதம் தலைப்பில் பயிற்சி 4.2 இரண்டாவது கணக்குக்கான விடை விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. கணக்கு எண் 2, ஒரு பொருளை ரூபாய் 820 விற்பதால் விற்கும் விலையில் 10% நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. முதல்ல கணக்கில் என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பொருளை ரூபாய் 820 விற்பதால், அப்போ ஒரு பொருளின் விற்பனை விலை 820 கொடுத்துருக்காங்க. அடுத்தது விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது. விற்கும் விலை எவ்வளோ? 820. இதில் 10% 82 வரும். அப்போ 82 ரூபா நட்டம் வந்திருக்கு. அப்படின்னா அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 820 கணக்கில் கொடுத்துருக்காங்க. 10% நட்டம் ஏற்படுகிறதுன்னு கொடுத்துருந்தா வேறு முறையில் தான் நம்ம போடுவோம். ஆனால் விற்கும் விலையில் 10% நட்டம் ஏற்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. விற்கும் விலை 820, அதில் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். விற்கும் விலையின் 10% நட்டம் சமம் விற்கும் விலை 820 ரூபா. இதில் 10%னா 10/100. இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும், இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். அப்போ மொத்தம் ரூபாய் 82. இப்போ நமக்கு பொருளின் விற்பனை விலை 820 ரூபாய்னு தெரியும். அதில் 10% நட்டம் ரூபாய் 82 தெரியும். அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு பொருளின் விற்பனை விலையையும் அதனுடைய நட்டத்தொகையும் கூட்டினா அடக்க விலை கிடைக்கும். விற்பனை விலை 820 ரூபா, நட்டம் 82 ரூபா, இரண்டையும் கூட்டினா 902 ரூபா. இப்போ அந்த பொருளின் அடக்க விலை 902. பொருளின் அடக்க விலை சமம் விற்பனை விலை கூட்டல் நட்டம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நட்டத்துக்கான ஃபார்முலா, நட்டம் சமம் அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. விற்பனை விலையானது அடக்க விலையை விட குறைவாக இருந்தால் நட்டம் தான் கிடைக்கும். நட்டம் சமம் அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. நமக்கு அடக்க விலை மட்டும்தான் வேணும். அப்படின்னா விற்பனை விலை மைனஸில் இருக்கு, சமக்குறிக்கு இடதுபுறமாக போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ அடக்க விலை சமம் நட்டம் கூட்டல் விற்பனை விலை. பொருளின் அடக்க விலை சமம் ரூபாய் 902, இதுதான் ஆன்சர். பயிற்சி 4.2 மூன்றாவது கணக்குக்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.